வணக்கம் மக்களே, வெல்கம் டு வச்சு செஞ்சிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து கருப்பர் கூட்டம் சப்போர்ட்டராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் வந்து காவி கூட்டம் சப்போர்ட்டர், அதாவது சங்கி கூட்டம் சப்போர்ட்டராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. இதெல்லாம் இல்லாமல் என்ன போல் ஒரு சொங்கி கூட்டம், கடவுள் வேணும்னா வேண்டவன் வேண்டான்னா திட்டுறவன், அந்த மாதிரி ஒரு மிடில் குரூப்பில் இருந்தீங்கன்னா, அதாவது சொங்கி குரூப்பில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு ரெண்டு மூணு நாளாக சோஷியல் மீடியாவில் தமிழ் நாட்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பர் கூட்டம்ன்ற ஒரு சேனல் வச்சுருக்க ஒரு பகுத்தறிவு செல்வன் அப்படின்னு சொல்லலாம், சுரேந்தர் நடராஜன்ற ஒரு பகுத்தறிவு பற்றி பேசுகிற ஒரு ஆள் வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்ம முருகப்பெருமானோட கந்தசஷ்டி கவசத்தை எடுத்து சில வரிகளை வாசித்து அதில் வந்து சில கொச்சையான சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி கலாச்சி விட்டுருக்காரு. இது எந்த விதத்தில் பகுத்தறிவுன்றதே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஒரு கோடான கோடி மக்கள் வந்து கொண்டாடுற ஒரு சாமி, தமிழ் கடவுள்னு சொல்கிற ஒரு கடவுள், அவரோட அந்த பாட்டை எடுத்துகிட்டு அதில் சில வரிகளை எடுத்துகிட்டு இதை வந்து கொச்ச வார்த்தை, இதை பாடி தான் வந்து பெண்கள்லாம் வந்து சாமி கும்பிட்றாங்க, உங்களுக்கு வெக்கமே இல்லையடா மானமே இல்லையடா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. கேட்டது வந்து தப்பு கிடையாது, ஆனால் அவர் மேற்கோள் காட்டிய அந்த குறிப்பிட்ட வரிகள் பற்றி தப்பாக பேசியிருக்காருல்ல, அது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம். எவனுக்கும் ஏதோ நம்பிக்கை இருந்துட்டு போட்டுங்க, ஓகேங்களா? உங்கள் பகுத்தறிவை நீங்கள் எப்படி வந்து காட்டணும், சொசைட்டியில் எப்படி காட்டணும்? ஒருத்தனோட வாழ்வாதாரத்தை எடுத்து மேலே நிறுத்தி அவன் மேலே வாங்கி கொடுத்து அவனுக்கு வசதி செஞ்சு அவனோட வாழ்வாதாரத்தை வந்து நல்லபடியாக்குனீங்கன்னா அது பகுத்தறிவுன்னுலாம். இப்படி ஒரு பர்டிகுலர் மதத்தை எடுத்து வச்சுட்டு அதை இப்படி அது இங்கே அது ஏதோ எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதாண்டா நாங்கள்லாம் வந்து கும்பிட்றோம் அப்படின்றாங்க சில கூட்டம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க, சமஸ்கிருதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் கடவுள்ஸ்லாம் வந்து ரொம்ப கலாச்சிட்டு இருந்தீங்க, அதை கூட இருந்து நிறையா பேர் இங்கே வந்து என்ஜாயும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வந்துட்டீங்க, எங்களோட தமிழ் கடவுள் பற்றியே வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க. இந்த கடவுளையே வந்து சில பேர் வந்துட்டு என் மூதாதையன், என் பாட்டன், என் முப்பாட்டன், வீரவேல் வஜ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஒரு சைடில் வந்து கட்சியை நடத்திட்டுருக்கான், ஒழுக்கம் அழுக்கம் சொல்லிட்டு மயக்கம் முழுங்குற அளவுக்கு பேசிட்டு அவன் கட்சியில் வந்துட்டு பெண்களை வந்துட்டு பலாத்காரம் பண்ணுறது அந்த இதெல்லாம் சைடில் ஓடிட்டுருக்கு. அவன் ஒருத்தன் ஒரு டுபாகூர் ஒருத்தன் ஓடிட்டுருக்கான் கட்சி நடத்திட்டு, அவனெல்லாம் கூட விட்டீங்க. இந்த கடவுளை பிடிச்சிக்கினு நீங்கள் ஏன்டா இப்படி ஆட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கும்பிடுங்க. எனக்கு வந்து பாருங்கள், நான் வந்து மிடில் மேனுங்க, எனக்கு வந்து கஷ்டன்றது ஒரு நிலமை வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் யோசிப்பேன், ஐயா கடவுளே என்னை காப்பாற்றுன்னு தான் சொல்லுவேன். இல்லை இன்னொருத்தன் கஷ்டம் படுறதை பார்த்தேன்னா, ஏ கடவுள்லாம் இல்லைடா நீ நம்பாதடா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவேன். நான் அந்த மாதிரி தான், என்னை வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. என்னோடய வியூ அதுதான், எனக்கு கடவுள் இருக்காருன்னு தோணுச்சுன்னா கடவுள் கும்பிடுவேன், கோயிலுக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா கோயிலுக்கு போய் கும்பிடுவேன். இல்லை நினச்சேன்னா நான் வந்து கோயில் வெளியில் நின்று கத்திட்டு வருவேன் மனசுக்குள்ளே. மற்றவனோட அவனோட நம்பிக்கை வந்து நான் வந்து தப்பாக பேச மாட்டேன். நீங்கள் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு அறிவு கட்டத்தனமாக வந்து கண்டமணிக்கு வந்து சேனல் கிடைக்குது, வியூஸ் கிடைக்குதுன்றதுக்காக கண்டமணிக்கு பேசுறது வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்க. நான் என்ன சொல்கிறேன், பகுத்தறிவுனா என்ன தெரியுமாங்க உங்களுக்கு, அதாவதுங்க ஒருத்தன் வந்து உங்களுக்கு விபூதி வச்சுட்டாங்க, இது வந்து ஆக்சுவலி உலகநாயகன் கமலஹாசன் சொன்னது தான் ஆக்சுவலாக, அதை தான் நானும் ரிப்பீட் பண்ணுறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில், நான் வந்து ஒரு பகுத்தறிவாளன், ஆனால் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு எனக்கு வந்து ஒரு அம்மாவோ இல்லை ஒரு பாட்டியோ வந்து குங்குமம் வச்சுட்டு போனாங்கன்னா அவங்க முன்னாடி வந்து நான் அந்த குங்குமத்தை அழிக்க மாட்டேன். புரியுதுங்களா? உன்னோட நம்பிக்கை உங்ககிட்ட, என்னோட நம்பிக்கை என்கிட்ட. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு கடவுள் நாக்குக்குள்ளே வந்து சரஸ்வதி உட்காந்துருக்கா, அப்போ வந்து ஒன்றுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், இல்லை வயிறு கிழக்குச்சுன்னா என்ன பண்ணுவான், உங்கள் வீட்டில் உங்கள் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, வயிறு கிழக்குச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, போய் உட்காந்து கொக்குள் தானே போவாங்க, அதுமாதிரி தான் கடவுளும். ஆனால் நீங்கள் கடவுள் வந்து நாக்கில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற நீங்கள் மற்ற மதத்தில் வந்து எதையும் பற்றி பேச மாட்டீங்க. ஏன்னா மற்ற மதம் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுற ஒரு மதம்,
நான் வந்து இதை நடுநிலையாக தாங்க சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த மதம் ஜாதி ரிலிஜன்லாம் நான் பார்க்காத கிடையாது. ஆனால் சில பேர் இந்த பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் மதத்தை வந்து தான் சாடுறதுக்கு ரைட்ஸ் உண்டு. ஆக்சுவலாக அவங்க கலாய்ப்பாங்க, ஏன்னா நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம். அதாவது நான்றது இந்த சென்ஸ் மக்கள், பாமர மக்கள் எதுவும் கேட்க மாட்டோம், எதுவும் பேச மாட்டோம். நாங்கள் பாட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டுருப்போம், நாங்கள் பாட்டுக்கு கும்பிட்டுருப்போம், ஆனால் இவங்க பேசுகிறதும் பேசிட்டு போட்டோன்னு விட்டுருவோம். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சில மதங்களை ஒண்டி சாடிட்டு மற்ற மதங்களுக்கு வந்து தூக்கி வச்சுட்டு அவங்க மதத்தில் வர ஒரு நல்ல நாளுக்களுக்கெல்லாம் வந்து விஷ் பண்ணுறது. இதே வந்து தமிழ் முருகப்பெருமானோட விசேஷமான நாளோ இல்லை தமிழர்களோட ஏதாச்சும் ஒரு கடவுளோட ஏதோ ஒரு விசேஷமான நாள்னா அன்றைக்கி வந்து விடுமுறை நாள்னு சொல்கிறது. பகுத்தறிவுன்றது வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கை தரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தாங்க. இப்படி வந்துட்டு சும்மா ஒரு மதத்தை பற்றி பேசணும், பேசி பேசி இவங்களால் என்ன பண்ண முடிஞ்சது, கோயில் கட்டாமல் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில், இல்லை கோயிலுக்கு போகாமல் இருக்காங்களா மக்கள்? ஏங்க உங்களுக்கு ஓட்டு போடுற முக்காவாசி பேர் வந்துட்டு வீட்டில் வந்து விபூதி வச்சுட்டு தாங்க உட்காந்துருப்பான், அவனோட நம்பிக்கைங்க அது. அதை பற்றி நீங்கள் பேசணுன்ற அவசியம் கிடையாது. கடவுள் யார் நாக்களை எங்கே உட்காந்தது உங்களுக்கு என்னங்க? நீங்களே வந்து கடவுளோட பேர் வச்சுட்டு பகுத்தறிவுலாம் பேசுகிறீங்க, நீங்களே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இன்னொருத்தனோட நம்பிக்கையை வந்து பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு யார் வந்து தைரியம் கொடுத்தாங்க? உன்னோட இது என்னென்னா, உன்னோட வியூஸ் உங்ககிட்டே தான் இருக்கணும், இல்லை உன்னோட சார்ந்தவங்ககிட்ட ஒண்டி போகணும். நீ எல்லாரையும் ஜெனரலைஸ் பண்ணிவிட்டு வாயில் வர்றதெல்லாம் வந்து நீ பேசிகிட்டு இருந்தனா இது வந்து எதிர்வினை தாங்க உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்படிலாம் பேசுகிறதுனால வந்து பகுத்தறிவு இன்க்ரீஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி வெறுப்பு உணர்ச்சி தான் இன்க்ரீஸ் ஆகும். உங்களை தூண்டி விட்டால் அந்த கட்சிகளுக்கு ஓட்டு வந்து கம்மி தான் ஆகும். அது நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இதில் நடுவில் இது ஒரு கட்சி, இங்கே ஒரு காவிய கட்சி ஒன்று அடிச்சுக்கிறாங்க, இங்கே இன்னொன்று ஒரு கட்சி அடிச்சுக்கிறாங்க, நடுவில் ஒரு கட்சி இருக்குங்க. அதாவது என் பாட்டன் தான் வந்து முருகன்னுவான், ஓகே எங்கள் அப்பாத்தா பெத்த ஆத்தா தான் வந்து சரஸ்வதினுவான், மைக்கு கண்டா வாயில் முழுங்குற அளவுக்கு பேசுவான், ஆனால் வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டான். பர்சனல் லைஃப்பில் எப்படின்னா ஒழுக்கமே கிடையாது. ஒரு நடிகை கூட கூத்தடிச்சுட்டு அப்படியே தமிழ் பற்றியே பேசுவார், அப்புறம் ப்ராமிஸ் பண்ணுவார் நான் இலங்கையில் இருக்கிறவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு, ஆனால் கொண்டு போய் காசு கிடைக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவார். அந்தமாரி டுபாகூருங்கெலாம் இருக்கிற இதே இடத்துல தான் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, நம்பிக்கை ஜாஸ்தியாக உள்ளு அவங்களும் பேசுகிறாங்க, அவங்களுக்கும் ஒரு தனி வீடியோ போடுவாங்க. அவங்க பண்ணுறதும் கரெக்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சயின்டிஃபிக்கலி இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட். அந்த வேல் இருக்கு இல்லையா, நம்ம முருகப்பெருமாளோட வேலும் வேலுக்கும் அந்த பிந்தணுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் அந்த ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு காமன் எலிமெண்ட் இருக்குன்ட்டு கூகுளில் இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். நான் வந்து அது பேசுவேன், ஆனால் வந்து ஒருத்தரை கொச்சப்படுத்துகிற மாதிரிலாம் நான் வந்து பேச மாட்டேன். ஒருத்தர் நம்பிக்கையை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி தான் பேச மாட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் பப்ளிக்காக வந்து உங்கள் சேனல்லையே வந்து மன்னிப்பு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லை உங்களை தூண்டி விடுற கட்சிக்கு நல்லது, இல்லைன்னா அவங்க வந்து பிம்பிளிக்கு பிலாபி தான். புரியுதா? அதான் ஒருத்தரோட நம்பிக்கையை நீங்கள் வந்து கொச்சப்படுத்தாத வரைக்கும் தமிழ் மக்கள் வந்து பொறுமையானவங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பாங்க, உங்களுக்கும் ஓட்டு போடுவாங்க, நீங்கள் திட்டுறதும் வாங்கிப்பாங்க, அதாவது கடவுளை திட்டுறதும் வாங்கிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க, லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலாம் வந்து எல்லோரும் சும்மா இருப்பாங்கலாம் தெரியாது. சோஷியல் மீடியாவிலே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் நிறையா போஸ்ட்டே வருது. யார் உங்களை சப்போர்ட் பண்ணவங்களே, நான் இவ்வளோ நாள் இது பண்ணல, இப்போ வந்து நான் பண்ணுறேன். புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன், பகுத்தறிவுன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஃபைட் அகேன்ஸ்ட் எ பர்டிகுலர் ரிலிஜன். இதை நீ புரிஞ்சுக்கலன்னா நீ என்ன தான் வந்து பெரியாருன்னு சொன்னாலும் யுவர் டுபாகூர் தான், லைக் அனதர் டுபாகூர் இன் திஸ் பொலிட்டிக்கல் சினாரியோ. இதை சொல்லிக்கொண்டு நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு நண்பர் வந்து, ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர் வந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு சொன்னார். அவர் இன்றைக்கி சொல்லி ரெண்டு மணி நேரத்துலேயே இதை பேசிட்டோம்.
இந்த பதிவு நான் சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தோன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேனல் இன்ட்ரடக்ஷன்லே போட்டிருக்கோம், இது வந்து வெறும் மூவிஸ் ரிவ்யூ சேனல் கிடையாது. சோஷியல் இஷ்யூஸ்னால் முதல்ல வந்து நம்ம பேசுவோம். இதுவும் வந்து என்னோடய வியூம் தான், இது வந்து யாரோட வியூலாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து திணிக்க விரும்பலை. ஒருத்தர் தப்பாக பேசினாருன்றதுக்காக நான் வந்து திருப்பி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதோட அது முட்டுருங்க. இதில் வந்து நான் வந்து இந்த சார்பு அந்த சார்புலாம் வந்து எனக்கு சாயம் பிடிச்சி என்ன வந்து ஓரம் அடிச்சிடாதீங்க. சரி, ஓகே, பை, தேங்க்யூ.